Hi friends, welcome to the channel Civil Vision Tune Answer. இன்றைக்கி நம்ம 12th சமச்சீர் ஹிஸ்ட்ரி லெசன் 9 என்வைஸ் என் நியூ சோஷியோ எக்கனாமிக் ஆர்டரோட புக் பேக் வேஷன் அண்ட் டேர்ம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த என்டையர் லெசன் டீல்ஸ் வித் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், 5-year பிளான்ஸ் இன் இந்தியா, எஜுகேஷன், க்ரோத் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த என்டையர் லெசனில். ஸோ வந்து லெசனை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் புக் பேக் குவஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது, ஈஸியாக வந்து நம்ம குவஷன்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். Let's start. First question, arrange the following in chronological order. Actually, மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, chronological orderல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. என்ன அப்படின்னா, லாஸ் அபாலிசிங் சமிந்தாரி சிஸ்டம், செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் சீலிங் ஆக்ட் தமிழ்நாடு, தேர்ட் வந்து அடாப்ஷன் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ். 1, 3, 2. நெக்ஸ்ட் question. Government of India was committed to a DAS pattern of development. என்ன pattern வந்து அவங்க டெவலப்மெண்ட்க்கு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, சோஷியலிஸ்டிக், சமதர்ம அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வந்து அவங்க டெவலப்மெண்ட்காக ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து, when was the first amendment to the constitution of India made? எப்போ வந்து ஃபஸ்ட்டு திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 1951, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் க்வெஷ்சன், மேட்ச் த ஃபாலோவிங். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் வந்து டெவலப்மெண்ட் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பாலிசி ரெசல்யூஷன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 1956, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பாலிசி ரெசல்யூஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர், நல்லா பார்த்துக்கோங்க. 1956 ஐஐஎஸ்சி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 1909. மெஹலோனா பீஸ் வந்து செகண்ட் 5-year பிளான், ஃபஸ்ட்டு 5-year பிளான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1951 to 1956. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 4, 3, 2, 1, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஃபிஃப்த் க்வெஷ்சன், லேண்ட் சீலிங் ஆக்ட் இன் தமிழ்நாடு வாஸ் ஃபார் தி செகண்ட் டைம் இம்ப்ளிமெண்டட் இன் தி இயர். ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் நில சீர்திருத்த சட்டம் வந்து செகண்ட் டைம் எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 1972, ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன், பூதான் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை, யார் வந்து பூதான் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட் ஆன்சர் வந்து வினோபாவே, ஆப்ஷன் சி. செவன்த் க்வெஷ்சன், அசன் அண்ட் ரீசன் க்வெஷ்சன். அசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜமீன்தாரி அபாலிஷன் அச்சீவ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ், ஒரிஜினல் அப்ஜெக்டிவ். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஜமீன்தாரி முறை வந்து ஒரு முக்கிய நோக்கத்தில், அந்த ஒழிப்பு முறை ஒரு முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியாகவே எட்டியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெனி ஜமீன்தார்ஸ் மேனேஜ் டு எவிக் தேர் டெனன்ஸ் அண்ட் கிளைம் தட் த லேண்ட் வாஸ் அண்டர் தேர் பர்சனல் கல்டிவேஷன் அப்படின்னு சொன்னனால தான் நம்ம வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மெயின் அப்ஜெக்டிவாக்கணும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. எயித் க்வெஸ்சன், த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1951. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பாலிசி ரெசல்யூஷன் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1956. இதே வந்து ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1951. ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இதே க்வெஸ்சனில் பார்த்தோம், 1951 எதுக்கு பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த இயரும் வந்து 1951. ஓகே, 9th one, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் இந்தியா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 2005, ஆப்ஷன் ஏ. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இந்தியா 2005. 10th one, இன் விச் இயர் இந்தியன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் வேர் ஃபேஸ்டு செவரல் ப்ராப்ளம்ஸ். எப்போ வந்து அவங்க நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, பப்ளிக் செக்டார் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண இயர் கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, 1991. நெக்ஸ்ட் ஒன், ஆக்சுவலாக நம்ம பார்த்த 9th க்வெஷ்சனோட கண்டினியூஷன் தான் வந்து 11th இருக்கும். என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து பாஸ் ஆனது வந்து 2005. வேறஸ் வந்து அந்த ஆக்ட் மூலமாக எவ்வளோ நாளைக்கு வந்து இண்டிவிஜுவலுக்கு
ஒரு ஒர்க் அவங்க வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் 100 நாள் வேலை, அதுதான் வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் மூலமாக பாஸ் ஆன ஒரு ஜாப் தான் வந்து 100 டேஸ் ஒர்க்கு. சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எல்லாருனாலையும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், 100 டேஸ் ஒர்க் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஆக்சுவலாக அந்த ஒர்க் பற்றி தெரியும்னா அது எந்த ஸ்கீமில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 12th ஒன், வென் வாஸ் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்ட்? டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1945. லாஸ்ட் க்வெஷ்சன், ஹவு மெனி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வேர் ஃபங்க்ஷனிங் இன் இந்தியா இன் 1951? ஆக்சுவலாக எவ்வளோ பப்ளிக் செக்டர்ஸ் வந்து இந்தியாவில் 1951 வந்து ரன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 5 செக்டார்ஸ் வந்து 1951 பப்ளிக் செக்டார்ஸாக வந்து ரன் பண்ணாங்க. ஓகே, 12th சமச்சீர் ஹிஸ்ட்ரி லெசன் 9 புக் பேக் க்வெஷ்சன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 10 க்வெஷ்சன்ஸ் வந்து அப்லோட் ஆகும், கண்டிப்பாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சரை கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக மறக்காமல் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.